இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வாரம் தமிழும் சசதியும் எபிசோடில் வந்து நம்ம வசுந்தராவுக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்ற விஷயத்தோடு முடிச்சிருக்காங்க. இதோட கண்டினியூஷனாக அடுத்த வார எபிசோட்ஸ் ஃபுல்லாகவே வந்துட்டு வசுந்தராவை வந்து தாங்குன்னு தாங்குற மாதிரி குடும்பமே வந்துட்டு இதை சாப்பிடுமா அதை சாப்பிடுமா இதை பண்ணுமா அதை பண்ணுமா குழந்தைக்கு இதாம்மா நல்லது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வசுந்தராவை தாங்கு தாங்குன்னு தாங்க போகிறாங்க. இதுக்கடையில் நம்ம சரஸ்வதி வேற தமிழ்கிட்ட வந்துட்டு இதே மாதிரி நமக்கும் ஒரு குழந்தை வேணும், எவ்வளோ சந்தோஷமாக இருக்காங்க வீட்டில் பாருங்கள், நம்ம கண்டிப்பாக ஒரு குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழ்கிட்ட நெருங்கி நெருங்கி வர அவர் உடனே குற்ற உணர்ச்சியில் நம்ம மதுவுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோம், இவளுக்கு இவ்வளோ பெரிய துரோகம் பண்ணிட்டோம், தப்பு பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லி அவங்க கிட்ட இருந்து விலகி விலகி வர போகிறாங்க. இதனால சரஸ்வதிக்கு ஒன்றுமே புரிய போகிறதில்ல, எதனால் அவங்க வந்து தலையை தள்ளி போகிறாங்கன்னு எனக்கு புரியலையே அப்படின்னு சொல்லி ரொம்ப குழப்ப போகிறாங்க. இதே சமயம் அந்த பக்கம் சந்திரகலாக்கு வந்து வசுந்தரா ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தெரிஞ்ச உடனே வேகமாக வந்துட்டு கார் எடுத்துகிட்டு இங்கே கோதையம்மா வீட்டுக்கு வந்துட்டு வசுந்தரா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பாட்டியாக போகிறேன்னா அதுவா இதுவா அப்படின்னு சொல்லி பயங்கரமாக இந்த வீட்டோட முதல் வாரிசை வந்து நீ தான் பெத்தெடுக்க போறியா அப்படியா இப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வந்துட்டு பூரிச்சு போய் பேச போகிறாங்க. இப்படி இருக்க சுச்சுவேஷனில் நம்ம சந்திரகலாவுக்கு தமிழும் சரஸ்வதியும் இன்னுமே ஒன்றா சேரலை, அவங்க ரெண்டு பேரும் இன்னுமே சண்டையில் தான் இருக்காங்கன்ற விஷயமும் அவங்களுக்கு வந்து லேசாக தெரிய போகுது. இதனால அவங்களுக்கு வந்து ரெண்டு டபுள் சந்தோஷம் தான் சொல்லணும், வசுந்தராவுக்கு ப்ரெக்னென்ட் ஆனதும் அந்த பக்கம் தமிழ் சரஸ்வதி ரெண்டு பேரும் சேரலை ஒன்றா சேரலை அவங்க ரெண்டு பேரும் சண்டையிலே தான் இருக்காங்க அப்படின்றத வச்சு இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக பிளான் பண்ணி அவங்க ரெண்டு பேரும் மொத்தமாக பிரிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் தான் அடுத்த வாரம் எபிசோட்ஸோட ஹைலைட்டாக இருக்க போகிறது. நீங்கள் அடுத்த வாரம் வேறு என்னெல்லாம் நடக்கும்னு பார்க்குறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். கூடவே மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிடுங்க.